அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்ட்ரி சேனல். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருந்தா கூட நம்ம வந்து அதை பொறுத்து இருந்து நம்ம வந்து இந்த அனலைசிஸ்மா தெரிஞ்சுக்கலாம், என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த அனலைசிஸ்ல நம்ம பார்ப்போம். பேங்க் நிப்டி நிப்டியோட அனலைசிஸ பார்ப்போம். அதுக்கப்புறமா சில ஸ்டாக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டாக்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம எடுத்து நல்லா வாட்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராடே பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு பிடிஎஸ்டியோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த ஸ்டாக்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றத நான் வந்து இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து அனலைஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரைனிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, நாளைக்கு வந்து நான் கண்டக்ட் பண்ண போற ட்ரைனிங் இருக்கு. விருப்பப்படுறவங்க உங்களுடைய நேமு, ஏஜ், லொக்கேஷன், ஒர்க் ப்ரொஃபஷன், என்ன இப்போ என்ன, அதாவது என்ன வேலையில் இருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கேன், இல்லை வந்து ஒரு ஒரு பேங்கராக இருக்கேன், இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன், அதை பற்றின இது உங்களுடைய டீட்டெயிலு, ப்ளஸ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு மூணு மாதம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆறு மாதம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நோட் பண்ணி அனுப்புங்க. charvictory23@gmail.com அனுப்புங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, ஸோ 5:30 நான் வந்து புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணணும்னு தான் நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில் வீடியோ தெரியணும்னா நான் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரைனிங் இந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட அனலைசிஸ்க்கு டைரெக்டாக போயிடுவோம் நண்பர்களே. இப்போ வந்து நான் அடுத்த வாரத்துக்கு தேவையான நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், நிஃப்டி அனலைஸ் பார்க்க போகிறோம். நிஃப்டியோட சார்ட் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் இருந்தால் கூட கடைசியில் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோட ஒரு நடுநிலையில் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து இந்த இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு இப்போ தான் முக்கி இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, முக்காவாசி ஏறி இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த ஹையை தாண்டினா நம்ம வந்து ஓரளவுக்கு பை சிக்னல் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் சொல்லி இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியும், என்னுடைய ஃபாலோ அப் இருக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி. ஸோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் தெரியுது. ஸோ அடுத்த வாரத்தில் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா, குளோபல் மார்க்கெட்டு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 14,410 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். அதாவது இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு திருப்பி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அந்த சப்போர்ட் லைனை விட்டு தாண்டிடுச்சு, அதை வந்து நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சப்போர்ட் லைனை விட்டு தாண்டி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரேட் ஆயிருந்தது, இப்போ சப்போர்ட் லைனை விட்டு தாண்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் தான், இந்த ரெண்டு ட்வின்ஸ் இந்த கம்பெனி தான் வந்து இதுக்கு மேலே ஏறுறதுக்கான முக்கியமான காரணம். அப்புறமா ரிலையன்ஸ் கூட ஒரு 35 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் மெயினாக வந்து ஆட்டோ செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா எம்என்டம், டிவிஎஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸு, அதாவது ஆட்டோ செக்டர் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அதனுடைய செக்டர் அனலிசிஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸு இன்றைக்கி வந்து நல்லா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ரிலையன்ஸோட சார்ட்டை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியோட வீக்லி சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து வீக்லி சார்ட் பார்த்தா தான் சரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன்லேருந்து இப்போ இதை தாண்டணும், இது தாண்டாத வரைக்கும் நம்ம வந்து எதையுமே ஒரு அப் ட்ரெண்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் உள்ளதாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு பார்த்தோம்னா, இது ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கனால மேபி இந்த டபுள் பாட்டம் தொடர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 16,200 அப்புறம் 16,400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ சப்போஸ் குளோபல் மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் பண்ணலை, யூஎஸ் மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட்டில் காட்டியிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் அடுத்த வாரத்துக்கான நிலைமை. ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை இப்போ பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு 500-600 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தா கூட ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாக் மூமெண்ட் வந்து இன்னுமே வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் தான் சொல்லலாம், அப்புறம் இந்துசின் பேங்க் இவங்க வந்து நல்லா ஏற்றி கொடுத்துருக்கு, கோட்டக் பேங்க் ஓரளவுக்கு பரவாயில்ல,
ஸோ இந்த இந்த பேங்க்லாம் வந்து ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் டாப் வருது. இந்த டபுள் டாப் வந்தாலே பிரச்சனை தான், திருப்பி வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இங்கே பாருங்கள் செல்லிங் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் மேபி மண்டே எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்றத பொறுத்துருந்து தான் பார்க்கணும். நம்மளுக்கு எப்போ இந்த ரெட் கலர் லைன் 34,395 34,400 மேலே போகுதோ அப்போ ஓரளவுக்கு நான் நம்பலாம் இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ணி மேலே போனால் தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போக போகுது அப்படின்னு நம்பலாம். இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது, பட் அது கன்ஃபர்மேஷன் ஆகலை இன்னும். அது இன்னும் ஃபார்மேஷன் தான் உருவாகிட்டு இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே ஏறும், ரெண்டு நாள் ஏறும், மண்டே டியூஸ்டே ஏறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ டபுள் டாப் இந்த இடத்துல அதை பேஸ் பண்ணிச்சுன்னா கீழே இறங்கும், இல்லை நாளை மண்டே வந்து நல்ல ஒரு குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா அது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டூ டேஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியுது. சரி நண்பர்களே, இது பேங்க் நிஃப்டியோட நிலைமை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செக்டார் அனாலிசிஸில் ஆட்டோ செக்டார் காட்டுறேன். ஏன்னா ஆட்டோ செக்டாரும் ஓரளவுக்கு இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது, நான் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ட்ரெண்டு லைன் வந்து தொடரத்துக்கு சான்சஸ் அதிகம், 12,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நான் பார்க்குறேன். ஸோ சப்போஸ் இதை கட் பண்ணி நாளைக்கு மண்டே ஏறிச்சுன்னா 12,000 போச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோ செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது எம்என்டம், டிவிஎஸ் மோட்டார், அப்புறமா பார்த்தீங்கன்னா மாருதி, ஈச்சர் மோட்டார், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்ல வந்து பிடிஎஸ்டியோ இல்லை ஒரு ரெண்டு நாள் வச்சு ஹோல்டு பண்ணி விற்கிறதோ இல்லை இன்ட்ராடே பண்ணுறதோ பண்ணலாம். அதிகமாக ஹோல்டு பண்ண வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் இப்படி இல்லை இன்ட்ராடே பண்ணுறது பெஸ்ட் ஐடியா. ஏன்னா அன்னன்னைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேது, மார்க்கெட் வந்து ஏற்ற இருக்கத்தோடு இருக்கிறனால. அதனால நீங்கள் அந்த மாதிரியான ஆட்டோ செக்டரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார்மா செக்டர் நான் காட்டுறேன், எஃப்எம்சிஜி செக்டர் பார்க்கலாம். எஃப்எம்சிஜி, ஸோ எஃப்எம்சிஜி செக்டரை பார்த்தீங்கன்னா அதுவுமே கூட வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த இந்த இடத்த விட்டு தாண்டணும், இந்த நெக்லைன் விட்டு தாண்டினா தான் எஃப்எம்சிஜி செக்டர் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போக போகுதுன்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 39,000 38,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பி இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளார இன்பிட்வீனில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ளார எத்தனை நாள் ஏறுது ஏறுதோ அப்போது அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணி, இந்துஸ்தான் யூனிலிவர்லாம் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணி ஓரளவுக்கு எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக எடுத்து நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபார்மா செக்டரை காட்டுறேன். ஸோ ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு டோஜி கேண்டில் பதிவு பண்ணிடுச்சு, ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்திடுச்சின்னு சொல்லலாம். அதனால் நம்ப வேண்டாம். இன்னைக்கு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பயோகான் நல்லா இருந்தது, டாப்பில் இருந்தது. பார்த்தீங்கன்னா பயோகான் வந்து திருப்பி இதே மாதிரி ஒரு டோஜி ரெட் கேண்டில் பதிவாயிடுச்சு. ஸோ இந்த எஃப்எம்ஸ் இது ஃபார்மால வந்து நல்லா பயோகான் இன்னைக்கு டாப்ல வந்தது, பார்த்தீங்கன்னா திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டோஜி பாருங்க இது எப்படி இருக்கோ அதே தான் பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபார்மால வந்து இப்போ இதே எப்படி இருக்கோ அதே மாதிரி காட்டுற பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாக்கோட சேர்த்து செக்டாரையும் பார்க்கணும். பாருங்க எப்படி ஏறிச்சு திருப்பி இறங்கிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட்டை நம்ம நம்பவே கூடாது, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நம்பக்கூடாது. ஸோ ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணணுன்றத நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டாக் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அப்போ செக்டாரையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. இப்போ வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டாக்கை வந்து காட்டுறேன். அந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் வந்து மண்டே வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்ட்ராடே பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். எம்என்டம், மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ எம்என்டம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரெண்டு நாளாக. ஸோ இப்போதைக்கு எம்என்டம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 1130 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது இந்த ஸ்டாக்கு, ஆல் டைம் ஹையில் இருக்குது. 52 வீக்லாம் தாண்டி மேலே போயிட்டுருக்கு, பிரேக் அவுட் நடந்துருச்சு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் பதிவாயிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை மண்டே வாட்ச் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் ஹோல்டு பண்ணியோ இல்லை இன்ட்ராடே பண்ணியோ இந்த பிடிஎஸ்டி பண்ணியோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து 1140-120 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் செல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ஸ்டாக் இப்போதைக்கு எனக்கு நல்லா தெரியுது, நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன்.
நீங்கள் பார்த்து கவனமாக அதை ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பார்க்கணும், நிஃப்டியோட ஆட்டோ செக்டர் பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டாக்கில் கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அவசரப்படக்கூடாது, சரிங்களா? ஸோ அப்புறமா நான் வந்து உங்களுக்கு டாடா பவர் சொல்லியிருந்தேன். டாடா பவர் வந்து என்ன நடக்குதுன்னா இறங்கிட மாட்றாங்க அந்த ட்ரெண்டை விட்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டாடா பவரில் வந்து இந்த ட்ரெண்டை கட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து இந்த அதாவது இந்த போட்டிருக்க இந்த லைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை விட்டு தாண்டுதுன்னு அர்த்தம். இதை வந்து இறங்க விட மாட்றாங்க, ஒரு நல்ல விஷயம் டாடா பவரில். பாருங்க, இந்த ட்ரெண்டை விட்டு மேலே திருப்பி திருப்பி புல்லிஷ் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டாடா பவரை கவனிச்சிக்கிட்டே இருங்க. இந்த ட்ரெண்டை விட்டு தாண்டலைன்னா இந்த ஸ்டாக் வந்து திருப்பி வந்து ஒரு ரேஞ்ச் போகணும், இந்த 266 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் தாண்டி இந்த பிரேக் அவுட் நடந்து பிரேக் டவுன் நடந்து இந்த 187 தாண்டிடுச்சுன்னா இது வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ டாடா பவரை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்றைக்கான தகவல் நம்பர்களே. நான் முடிஞ்சால் நாளைக்கு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு முடிஞ்சால் ட்ரை பண்ணுற வீடியோ போடுறதுக்கு, இல்லைன்னா பார்க்கலாம் சண்டே காலையில் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க இன்றைக்குள்ளார மெயில் பண்ணுங்கள். நாளைக்கு 5:30 வந்து என்னுடைய புக்கிங்கை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். விருப்பப்படுறவங்க மெயில் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு ஜூமோட கோடு வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன், சரிங்களா? அப்போ அந்த லிங்க் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பே பண்ணுறீங்களோ அந்த சீக்கிரத்தில் உங்களுக்கு ஜூம் லிங்க் கோடு உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ நாளைக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.